Good evening to all. நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படினா எக்சர்சைஸ் 10.5 ல क्वेश्चन நம்பர் 4 ல 10th ரோ நம்ம பாக்குறோம். क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? solve dy/dx tan square x plus y கொடுத்திருக்காங்க. நம்ம சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். லெட் நம்ம புட் z என்ன எடுத்துக்கறோம்னா x plus y னு எடுத்துக்கறோம். இங்க x plus y பத்தியா z னு எடுத்துக்கறேன். இது ஒரு டை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் x. டிஃபரன்ஷியேட் வித் x ஆ டிஃபரன்ஸ் பண்ணா dz dx கிடைக்கும். equal to x difference panna 1 y difference panna dy/dx kadaikum the plus 1 kudra na idam minus 1 idam so dz/dx minus 1 equal to dy/dx appo idhukku enna pannalam idhiyum idhu enna pandrom the equation 1 la apply pandrom idhu apply panninga appo dy/dx vala enna irukku dz by indha equation apply pandrom and equation motta velikiranga dy/dx equal to tan square x plus y அப்படிங்க கிடைக்கும் சரியா இப்போ பாத்தீங்க அப்படினா dy/dx என்ன இருக்கு dz/dx minus 1 இருக்கு equal to tan square இது என்ன வச்சிருக்கேன் z னு வச்சிருக்கேன் அப்ப tan square z இப்ப இந்த minus 1 equal to வந்தனால plus ஆயிடும் அப்ப dz/dx equal to 1 plus tan square z கிடைக்கும் என்ன கிடைக்கும் 1 plus tan square z இது எப்படி எழுதலாம் 1 plus tan square secant square z னு எழுதலாம் secant square z இதனால dz/dx சரியா இப்ப இந்த secant square இது கொண்டு வந்து நேரா டிவைல வந்துறோம் கழிச்சறேன் இங்க எழுதலாம் பாருங்க அப்ப dz by அங்க இது கொண்டு வந்து நேரா டிவைல வந்துறோம் அப்ப secant square z equal to dx இப்போ 1 by secant square எப்படி எழுதலாம் அப்படின்னா cos square எழுதலாம் அப்போ cos square is equal to dz equal to dx இப்போ இன்டைரக்ட் பண்ணலாம் இது டைரக்டா இன்டைரக்ட் பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த cos square தீட்டா ஃபார்முலா சொல்றோம் பாருங்க 1 plus cos 2 theta divided by 2 அதுல அப்ளை பண்ணீங்கன்னா 1 plus cos 2 z divided by 2 கிடைக்கும் into dz equal to dx இதுல 1 by 2 வந்து கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துக்கங்க தனியா இன்டெக்ரல் 1 plus cos 2z into dz equal to dx இதையும் டைரக்ட் பண்ணலாம் சரியா சரி அழைச்சு பாருங்க இப்போ பாருங்க 1 by 2 அப்படியே இருக்கு 1 into dz 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 டைரக்ட் பண்ணா அப்படினா z கிடைக்கும் அடுத்து cos square cos 2z இருக்கு பாத்தீங்களா அதை டைரக்ட் பண்ணா plus sin 2z divided by 2 கிடைக்கும் dx இன்டெகிரேட் பண்ணா கிடைக்கும் x கிடைக்கும் பிளஸ் என்ன ஆட் பண்ணனும் cங்கற கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணனும் சரியா ஓகே இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும் z பிளஸ் so sin 2z எப்படி எழுதலாம் அப்படினா 2 into sin z into cos z னு எழுதலாம் டிவைடட் பை தி 2 அப்படியே இருக்கு equal to x plus c the 2 2 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப ஃபைனலா 1/2 into z என்ன வச்சிருக்கோம் x plus y எடுத்து பார்த்தீங்களா அது எடுத்துங்க z வந்து x plus y plus sin of x plus y into cos of x plus y equal to the x plus c அப்படிதான் இருக்கும் சரியா இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் தேங்க்யூ